கட்சியின் தமிழக தலைவர் என்ற முறையில் களத்தில் சூறாவளி பிரச்சாரம் கோவை தொகுதி வேட்பாளர் என்ற வகையில் வீதி வீதியாக ஓட்டு கேட்பு என ஒரு மாதமாக ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அளித்த பேட்டியில் கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும் அதாவது கோவை தொகுதி முடிவை தேசமே உன்னிப்பாக கவனிக்கிறது உண்மையில் கள நிலவரம் எப்படி இருக்கிறது படு சூடாக இருக்கிறது அதற்கு காரணம் நான் அல்ல அதிகாரம் பணம் படைபலம் என்று அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக களத்தில் இறக்கிவிட்டிருக்கிற திமுக தான் ஆனாலும் வாக்காளர்கள் மிக தெளிவாக இருக்கின்றனர் எழுபது ஆண்டுகளாக மாற்றப்படாமல் இருக்கும் அரசியல் இயக்கத்தையும் அரசியலையும் மாற்றி காட்ட வேண்டும் என்ற எழுச்சி உருவாகியிருக்கிறது அதை கோவை மக்கள் நிகழ்த்தி காட்டப் போகின்றனர் உங்களை எதிர்ப்பதில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தே இயங்குவதாக சொல்கிறார்களே ஆம் அதிமுக திமுக மட்டும் அல்ல தமிழக அரசு உயர் அதிகாரிகள் உளவுப் பிரிவு நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பெரிய பெரிய பண முதலைகள் என அனைவரும் சேர்ந்தே இயங்குகின்றனர் ஏனெனில் இரண்டு அரசியல் கட்சிக்குமாக உள்கட்டமைப்பு உடைந்தால் அதை வைத்து வாழ்ந்தவர்கள் ஏமாற்றமடைவார்கள் உதாரணமாக மதுபான தொழிற்சாலை நடத்தும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா கோவையில் ஏன் முகாமிட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மதுபான ஆலைகள் இருக்காது இதற்கு பயந்துதான் அவர் இங்கு முகாமிட்டுள்ளார் எந்த சூழலிலும் நான் அல்லது நீ இருக்க வேண்டும் இதை தவிர்த்து மற்றவர்கள் யாரும் அரசியல் களத்தினுள் நுழைந்துவிடக் கூடாது என்பதில் இரு திராவிட கட்சிகளும் தெளிவாக இருக்கின்றன அதனால்தான் நான் ஜெயித்துவிடக் கூடாது என்பதில் இருவரும் கூட்டாக செயல்படுகின்றனர் சதியை உடைத்து வெல்வேன் தமிழகத்தில் காங்கிரஸ் உடனான திமுக கூட்டணி பலமாகத்தானே இருக்கிறது என்று கேட்கப்பட்டது அதற்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மட்டுமல்ல பல கட்சிகளும் எப்போதும் இணைந்தே இருக்கும் ஏனென்றால் அக்கட்சியால் தனித்து வெற்றி பெறவே முடியாது ஆங்காங்கே ஜாதி ஓட்டு மத ஓட்டுகளை அறுவடை செய்ய சில கட்சிகளால் மட்டுமே முடியும் அதனால் கூட்டணியில் பல கட்சிகளையும் இணைத்து வைத்துள்ளனர் கூட்டணி இல்லாவிட்டால் திமுகவுக்கு தேர்தலில் கிடைப்பது பூஜ்யம்தான் கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தேவையான அறநூத்தி நாற்பத்தி மூணு ஏக்கர் நிலத்தை தமிழக அரசு இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவிட்டு கையகப்படுத்தி அதில் பணிகளை துவங்க ஆணையும் வெளியிடப்பட்டது எப்போது விமான நிலைய பணிகள் துவங்கும் மத்திய அரசு காலம் தாழ்த்தவில்லை இனியும் எண்பத்தி ஏழு நிலம் கையகப்படுத்தி கொடுக்கவில்லை இது தொடர்பாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா தமிழக முதல்வருக்கு மூன்று முறை வெவ்வேறு காலகட்டங்களில் கடிதம் எழுதியிருக்கிறார் நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் இருப்பதால் அந்த இடத்தை தவிர்த்து விரிவாக்கப் பணிகளை மேற்கொள்ள பழைய திட்டத்தை மாற்றி புதிதாக திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் எழுபத்தி நான்கு விமான நிலையங்கள் இருந்ததை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் நூத்தி ஐம்பத்தி ஒரு விமான நிலையம் என இரட்டிப்பாக்கி இருக்கிறோம் கோவையில் விரிவாக்கம் செய்யப்படாததற்கு நிலம் கையகப்படுத்தாததே காரணம் அதை நிறைவேற்ற வேண்டும் அல்லது அந்த நிலத்தை தவிர்த்து பணிகளை துவக்க வேண்டும் இது தமிழக அரசின் கையில்தான் உள்ளது சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மேற்கொள்ளும் ஜாப் ஆர்டர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி அறிமுகத்தின் போது பதினெட்டு சதவீதமாக இருந்த வரி ஆறு மாதத்திற்கு பின் பன்னெண்டு சதவீதமானது அதையே இப்போது வரை ஜிஎஸ்டியாக செலுத்தி வருகின்றனர் அதை ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் ஜிஎஸ்டி ஆண்டு வரவு செலவு கணக்கு சமர்ப்பிப்பதை எளிமையாக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதே என்ற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை ஜிஎஸ்டியை பொறுத்தவரை தேசிய அளவில் சிங்கிள் டாக்ஸ் சர்வதேச அளவில் காமன் டாக்ஸ் எந்தெந்த நாடுகளில் இருக்கிறதோ அந்தந்த நாடுகள் வளர்ச்சியடைந்து வருகின்றன நம் நாடு எட்டு சதவீதம் வளர்ச்சியடைந்துள்ளது ஒரு லெவலுக்கு மேலே சரியான ஜிஎஸ்டி ரேஷனலைஸ்டு பகிர்ந்தளிக்கப்படும் சதவீதத்தை குறைப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தமிழகத்தில் இல்லீகல் பவர் சென்டர்கள் நிறைய இருப்பதால் ஜிஎஸ்டியில் அதிக இழப்பு ஏற்படுகிறது தமிழகத்தில் இல்லீகல் பவர் சென்டர்கள் இருக்கும் தகவலை தமிழக மக்களிடம் சரியாக கொண்டு சென்றிருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு நான் வெளியிட்ட திமுக பைல்ஸில் சபரிசன் நிறுவனங்கள் பற்றியும் மணி லேண்டரிங் மக்கள் செய்வது குறித்தும் மக்களிடம் தெளிவாக கூறியிருக்கிறேன் மருமகனுக்கும் எனக்கும் அரசியல் ரீதியாக சம்பந்தம் இல்லை என்று ஸ்டாலின் கூறுகிறார் பின்னர் எதற்காக சபரிசன் நிறுவனத்திலிருந்து திமுகவின் சோசியல் மீடியாவிற்கு ஏழு கோடி ரூபாய் கொடுக்கின்றனர் சில தினங்களுக்கு முன் கோவையில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் சப்ரேசன் ரிவ்யூ மீட்டிங் நடத்தியுள்ளார் அதில் போலீஸ் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் அதில் பல தகவல்களை அதிகாரிகள் அவரிடம் ரிப்போர்ட் செய்துள்ளனர் நான் பிரச்சாரத்தை நிறைவு செய்து திரும்பும் போது போலீசார் பிரச்சார வாகனத்தில் செல்லக்கூடாது என்று கூறி வழிமறித்தனர் இதனால் தேவையற்ற வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டன இந்த வேலைகள் எல்லாமே இல்லீகள் பவர் சென்டர்கள் தரும் உத்தரவுகள்தான் இதை ஒழிக்க வேண்டும் இன்று இரண்டு திராவிட கட்சிகள் அல்லாமல் மாற்று கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அவர்களை மக்கள் முன் தோலுரித்து காட்ட வேண்டும் வெளிநாடுகளில் நடைபெறும் தொழில் கண்காட்சியை பார்வையிட சிறு குறு நடுத்தர தொழில் துறையினருக்கு மானியம் வழங்கப்பட்டு வந்தது அது நிறுத்தப்பட்டுள்ளதே என்ற கேள்விக்கு புதுடெல்லியில் பாரத் டெக்ஸ் என்ற சர்வதேச கண்காட்சி நடந்தது அதில் நாலாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு நிறுவனங்கள் நம் நாட்டை நோக்கி வந்தன அப்படி இருக்கும் சூழலில் நாம் ஏன் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் அதற்கு மானியம் தேவையில்லை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கோவையில் இறக்குமதி மாற்று மையம் துவங்கப்படுமா என்ற கேள்விக்கு கோவைக்கு டிஃபன்ஸ் காரிடர் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது இதை எந்த வகையிலும் சிறப்பாக செயல்படுத்த முடியாமல் தடுக்கிறது தமிழக அரசு அதேபோல் டிஃபென்ஸ் இன்குபேஷன் திட்டம் சோடியாவில் துவங்கப்பட்டுள்ளது இவற்றை தமிழக அரசு எந்த சூழலையும் அங்கீகரிக்கவோ நல்ல முறையில் செயல்படுத்தவோ இல்லை கோவையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் வன உயிரின சுற்றுலா ஏற்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு கோவை மலைப்பகுதிகளால் சூழப்பட்ட அழகிய கிராமம் இங்குள்ள மலை மற்றும் வனப்பகுதியை கொண்டு வைல்ட்லைஃப் டூரிசம் ஏற்படுத்தலாம் பந்திப்பூரில் கர்நாடக அரசு இதை நிறுவியுள்ளது அதேபோல் ஜங்கில் லாட் ரிசார்ட்டும் அந்த அரசால் நடத்தப்படுகிறது அதுபோன்று நடத்த தமிழக அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் இதற்கு உதவுவதற்கு மத்திய அரசு தயாராக உள்ளது அயோத்தி ராமர் கோவில் உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட் அப்பாக மாறியிருப்பது போல் கோவை தொகுதியில் உள்ள நூற்றாண்டு பழமையான பிரதான கோவில் பிரபலப்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு மத்திய அரசின் கீழ் பிரசாத் என்ற திட்டம் நடைமுறையில் உள்ளது இத்திட்டத்தில் புண்ணிய தலங்கள் மேம்பாட்டுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்குகிறது இந்த நிலையில் கோவிலை சுற்றி கட்டமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் பக்தர்கள் தங்கும் விடுதி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இத்திட்டத்தின் கீழ் தமிழக அரசு எந்த நிதியையும் பெறவில்லை அந்த நிதியை பெற்றால் மத்திய அரசு உள்ளே நுழைந்துவிடும் என்பதால் அதை கேட்பதில்லை பக்தர்களிடமிருந்து வரும் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை டெபாசிட் செய்து வரும் வட்டியை இந்து சமய அறநிலைத்துறை ஈட்டி வருகிறது கோவில்களில் தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு அந்த நிதியை பயன்படுத்துவதில்லை மத்திய அரசிடமும் நிதி பெறுவதில்லை சிறு குறு விவசாயிகளுக்கான நில உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என்ற கேள்விக்கு தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த விவசாய நிலப்பரப்பை கணக்கெடுத்து அதன் பின் விவசாயிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அனைவரையும் திருப்திப்படுத்தும் வகையில் உயர்த்துவதற்கு தேவையான முயற்சி எடுக்கப்படும் கோவையில் தேசிய பஞ்சாலை கழகத்திற்கு சொந்தமான ஐந்து மில்களை இயக்க தொழிற்சாலைகள் கடந்த புத்தாண்டுகளாக முயற்சி செய்தன முடியவில்லை மில்களுக்கு சொந்தமாக பல நூறு ஏக்கர் நிலங்கள் நகரின் மையப்பகுதியில் உள்ளன அதற்கு ஏதாவது மாற்று திட்டங்கள் உள்ளதா என்ற கேள்விக்கு மத்திய அரசு அச்சகத்தில் நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் உள்ளது அந்த இடத்தில் செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் கொண்டு வரப்படும் மூடப்பட்ட மில்களின் இடத்தில் குத்தகை அடிப்படையில் சில அரசு நிறுவனங்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அத்தொகையில் ஓய்வு பெற்ற மில் தொழிலாளர்களுக்கு கூடுதலாக பென்ஷன் வழங்கப்படும் பாரத பிரதமர் காப்பீட்டு தட்டம் அடித்தட்டு மக்களை முறையாக சென்றடைந்து மருத்துவ சிகிச்சையில் தடங்கள் ஏற்படுகிறதே அதற்கு தீர்வு காண என்ன வழி உள்ளது என்ற கேள்விக்கு உண்மைதான் இப்பிரச்சனைகளை களைய ஒரு பிரிவு ஏற்படுத்தப்பட்டு அலுவலகமும் செயல்படுகிறது மத்திய அரசு சிகிச்சைக்காக நிர்ணயிக்கும் தொகையை மாநில அரசு ஏற்றுக்கொள்வதில்லை இந்த முரண்பாடுகளை தமிழக அரசு மனிதநேயத்தோடு அணுக வேண்டும் இதற்கு நிரந்தர தீர்வாக நிறைய இஎஸ்ஐ மருத்துவமனைகளை ஏற்படுத்த வேண்டும் அதே கோவை ஈரோடு இடையே ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கு பின் கரைந்து போகும் அந்த கட்சி இருக்கவே இருக்காது என்ற தங்களது வாதம் சரியா என்ற கேள்விக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தேர்தலில் நாம் ஏன் தோற்றோம் அதற்கு யார் காரணம் என்று யோசித்தேன் அதன் வாயிலாக வந்த பதில்தான் அது தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இல்லாமல் தென் மாவட்டங்களில் அரசியல் செய்ய முடியாது அப்பகுதிகளில் தனியாக நின்றவர்கள் அதிகபட்ச ஓட்டுகளை பெற்று தோல்வியை தழுவினர் தினகரன் நல்ல தலைவர் இயல்பானவர் அவரை சுற்றியிருப்பவர்களே நேர்மையானவர்கள் அதேபோல் பன்னீர்செல்வமும் மிகவும் மென்மையானவர் இவர்கள் இருவரையும் அதிமுகவை விட்டு வெளியேறிவிட்டனர் அப்புறம் எப்படி இடப்பாடி அதிமுக வளரும் பாஜகவை விமர்சிப்பவர்களுக்கு நான் பதிலடி தர வேண்டும் என்றே அதிமுகவை நான் கடுமையாக விமர்சிக்க வேண்டியிருந்தது இவ்வாறான பல சுவாரஸ்யமான தகவல்களை அண்ணாமலை இந்த பேட்டியில் பகிர்ந்துள்ளார்